இப்போ அதான் அதுக்காகத்தான் டெலோ ஒரு கோரிக்கை விடுத்து நாங்கள் இப்பொழுது கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 13 அடிப்படையிலே இந்த இருக்கக்கூடிய மாகாண சபையை, அது எங்களுடைய தீர்வல்ல, டெலோ தமிழீழம் கேட்ட அமைப்பு, ஆனால் அது தீர்வல்ல. இந்த இப்ப இருக்க ஒரு 13 சட்டம் தீர்வல்ல, ஆனாலும் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்க வேண்டும். இந்த தளத்தை நாங்கள் அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. இதை விட வேறு வழி இல்லை, வேறு வழி இதை இப்பொழுது இதை இப்பொழுது இதை விட வேறு வழி நாங்கள் விடக்கூடாது. இதையும் வைத்துக் கொண்டுதான் அடுத்ததை நாங்கள் நகர வேண்டும். ஆகவே இதை தக்க வைத்துக் கொள்வது ஆரோக்கியம் என்றபடியினாலே, எங்களுடைய தேவை என்றபடியினாலே, தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இதற்கான கோரிக்கை. வணக்கம் நேர்களை, மற்றும் ஒரு ஞாயிறு இரவு பொழுதில் ஸ்போட்லைட் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய ஸ்போட்லைட் நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பிப்பதற்காக ஒரு அரசியல் பிரதிநிதி காத்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து இன்று நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கிருஷ்ணா, வணக்கம். வணக்கம் சுலக்ஷன், நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய ஸ்போட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோவினுடைய ஊடக பேச்சாளர் திரு குருசுவாமி சுரேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சுலக்ஷன், வணக்கம் கிருஷ்ணா, நேயர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை சந்திப்பு. குறிப்பாக நாங்கள் இதுக்கு முதல்ல உங்களோட ஸ்போட்லைட் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, அதற்கு முதல் சில காலங்களிலே வேட்பாளராக இருக்கும்போதும் அதற்கு பிறகும் கதைத்திருந்தோம். இன்று நாங்கள் டெலோவினுடைய ஒரு ஊடக பேச்சாளராக முதல் சந்திக்கும் ஸ்போட்லைட் நிகழ்ச்சி. டெலோ சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கலாம், அதே போல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கலாம். டெலோவினுடைய ஒரு ஊடக பேச்சாளராக நீங்கள் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு டெலோவில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்ததா? நிச்சயமாக சுலக்ஷன், இந்த அரசியல் மாற்றங்கள் என்றது ஒரே இரவிலே நடந்து முடிவதல்ல. இருந்தாலும் பேச்சாளராக நியமிக்கப்பட்ட பின்னர் எங்களுடைய அறிக்கைகள் சம்பந்தமாக, கட்சியின் நிலைப்பாடு சம்பந்தமாக, அப்போ குறிப்பாக ஐநா விடயங்கள் சம்பந்தமாக பல விஷயங்களை, பொறுப்பான பல விடயங்களை கட்சி ரீதியாக கையாள்வதற்கும், அதனால் கட்சிக்கு நிறைய வரவேற்பு உள்ளக அரசியலிலும் சரி, சர்வதேச அரசியலிலும் சரி, கிடைக்கக்கூடிய அளவிற்கு நிறைய வேலைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கேள்வியை நான் எதற்கு கேட்டேன் சொல்லி சொன்னால், அடுத்த கூட்டமைப்பு சார்ந்த ஒரு கேள்விக்காகத்தான் நான் இதை கேட்டேன். அதை நான் வெளிப்படையாக சொல்லி கேட்பது நல்லவன் நினைக்கிறேன். கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் இப்போது யார்? பல தடவைகள் பல ஊடகங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கென்று ஊடக பேச்சாளர் நியமிக்கப்படாத நிலைமையில்தான் காணப்படுகிறது. இன்னும் அதற்கான தெரிவு கூட்டமைப்பினாலே அறிவிக்கப்படவில்லை. ஆகவே அந்த இடம் வெற்றிடமாகவே இருக்கிறது. நியமிக்கப்படும் வரை ஏற்கனவே இருந்தவர் தானே ஊடக பேச்சாளராக இருப்பார்? சுலக்ஷன், என்னென்றால் இது வந்து ஒரு அரசியல் யதார்த்தம் என்னென்றால், ஒரு தேர்தல் நடந்து முடிந்து கட்சிகள் ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்காக கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி முடிவெடுக்கின்றார்கள். அந்த முடிவு தலைவர் யார் என்பது, பேச்சாளர் யார் என்பது, கொறடா யார் என்பது முடிவை கட்சியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து முடிவெடுத்த பின்னர் ஒரு நாகரீகம் கருதி கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவிலே அதை அறிவிக்க வேண்டும் என்ற முடிவு எட்டப்பட்டது. அதன் பிரகாரம் அங்கு தெரிவுகள் நடைபெற்றது. அந்த தெரிவுகள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது தலைவருடைய தெரிவு அறிவிக்கப்பட்டுவிட்டது. அப்போ அந்த இருக்கின்ற பதவியினர்கள் எல்லாம் பரிதாகிய பின்னர் தான் இந்த அறிவிப்புகள் நடைபெறும் சம்பிரதாயபூர்வமாக. அதற்கு பின்னராக இருந்த ஊடக பேச்சாளர் பதவி விலகி கொண்டு இன்னொரு ஊடக பேச்சாளரை அறிவித்தாகிவிட்டது. அப்போ என்ன நிலைமை? ஊடக பேச்சாளர் பதவி விலகியாச்சு, இன்னொருவரை அறிவித்தாகிவிட்டது. அதே போன்று செல்லமடைக்கலானுடைய பெயரும் பிரேரிக்கப்பட்டாகிவிட்டது. அதில் இழுபறை நிலைமை வந்ததினாலே யார் பேச்சாளர் என்ற முடிவு எட்டப்படவில்லை. ஆகவே தொடர்ந்தும் பேச்சாளராக இருப்பது ஒரு யதார்த்தபூர்வமாக ஒரு சரியான நடைமுறையாக இருக்க முடியாது. ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு, மாகாண சபை, பிரதேச சபை, எங்களுக்கு வரக்கூடிய தீர்வு திட்டங்கள், சர்வதேச விடயங்கள் எல்லாவற்றையும் கையாளுகின்ற தமிழ் மக்களினுடைய கிட்டத்தட்ட பாரிய கட்சி என்றும் ஏக பிரதிநிதிகள் என்றும் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த கட்சி தங்களுடைய ஒரு ஊடக பேச்சாளர் சம்பந்தமான முடிவினை
சரியான முறையில் எட்டி அறிவிக்க முடியாத சூழ்நிலையிலே நாளைக்கு எங்களிடம் ஒரு காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் எல்லாம் கொண்ட ஒரு சுயாட்சி அலகுமுறை வழங்கப்பட்டால் இவர்கள் தலைமையிலே எப்படி இந்த நிர்வாகம் ஒரு சிறப்பாக, ஏற்கனவே மாகாண சபை எவ்வளவு குழப்ப சூழ்நிலைக்குள் வந்து முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. இது அங்கிருக்கக்கூடிய தலைமைகள் கட்டுக்கோப்பாக உறுதியாக சில முடிவுகளை அறிவிக்க வேண்டியது கடமை, முடிவுகள் எட்டப்பட வேண்டியது கடமை. அந்த விடயங்களை செய்வதற்கு ஏதோ சில காரணங்களுக்காக தயங்கி கொண்டு அந்த பதவியை ஒவ்வொருவரும் எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடிக்கொண்டு அறிவித்து செயற்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். ஒரு நிர்வாகியாக ஒரு விடயத்தை பார்வையிடுகிற நான் மாகாண சபையை பற்றி பல கருத்துக்களை நான் முன்வைத்திருக்கிறேன், இதே தளங்களிலே பொறுப்போடு முன்வைத்திருக்கிறேன். அதே போன்று நாங்கள் ஒரு பொறுப்பான தேசிய கூட்டமைப்பாக அறிவிக்கின்ற பொழுது அந்த விடயங்களை அன்றே நாங்கள் தீர்மானித்து, அது பேச்சாளர் பதவியிலே கேள்விகள் வந்திருக்கலாம், சிறு ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கலாம், சுமந்திரன் அவர்கள் இருக்கலாம், செல்வம் அடைக்கலாம் இருக்கலாம், சித்தார்த்தன் இல்லை வெளியிலிருந்து பொதுவான ஒரு பேச்சாளரை கொண்டு வரலாம், அதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமான விடயங்கள். ஆனால் அந்த விடயத்தை அறிவிக்க வேண்டும் கட்சியினுடைய அமைப்பாக சேர்ந்து. இந்த தேர்தல் முடிவடைந்து 8 மாதங்கள் ஆகிவிட்டது, இன்னும் ஒரு பேச்சாளரை அறிவிக்கக்கூடிய திராணி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே நாங்கள் எப்படி பயணிக்கப் போகிறோம் என்ற ஒரு நிலைமை தான் இங்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே அந்த இடம் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கின்றது, அதை விரைவாக நிரப்ப வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. அது யாராகவும் இருக்கலாம், தலைமைகள் துணிச்சலோடு அறிவித்து அந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்து செல்ல வேண்டியது தான் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். கூட்டமைப்பு நிர்வாக ரீதியாக இப்படியான முடிவுகளை எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டோடு எங்களை விட்டு வெளியே பிரிந்து சென்றவர்கள் இன்று ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து வந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். இப்படியான நிலைப்பாடுகள் தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தொடரக்கூடாது என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடு மாத்திரமல்ல மக்களினுடைய நிலைப்பாடு, ஆனால் அதுதானே தொடர்கதையாக இருக்கிறது. இப்போ வெளியில் உள்ள பிரச்சனை என்னென்று கூட்டமைப்பு சேர்ந்து, இல்லாவிட்டால் ஒன்றிணைந்த கட்சிகள் சேர்ந்து, தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் சேர்ந்து பயணித்து எங்களுக்கு தேவையான உரிமைகளையும் பிரச்சனைகளையும் நாங்கள் வெளியிலே பேசுவதற்கு முன்பு உள்ளுக்குள் இருக்கின்ற பிரச்சனை எங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கு. இது காலகாலமாக இன்று நேற்று அல்ல, கூட்டணி ஒன்று அமைக்கப்பட்டால் இதற்கு ஒரு பிரச்சனை உருவாகும் என்று சொல்லுவார்கள் சாதாரணமாக. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்த்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டியது ஒரு பொறுப்பான ஒரு அரசியல் விடயம் என்பதை சொல்லலாம். ஆனால் வெளியிலே நாங்கள் இந்தியாவிடம் பேச வேண்டும், அதே போல் இலங்கை அரசாங்கத்திடம் எங்கள் தீர்வு திட்டம் தொடர்பாக பேச வேண்டும், அரசியலமைப்பு தொடர்பாக பேச வேண்டும், இந்த விடயங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்கள். ஆனால் கூட்டமைப்புக்குள்ளேயே இவ்வாறு தீர்க்கப்பட வேண்டிய, சாதாரணமாக இது ஒரு நிர்வாக பிரச்சனை போன்றுதான், அதையே தீர்க்க முடியாமல் இருக்கும்போது மக்கள் கூட்டமைப்பின் மீது விமர்சனம் சொல்லுவதும், இல்லாவிட்டால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் அதிகமாக கடந்த இதற்கு முதல் நடைபெற்ற தேர்தலிலே அதிக வாக்குகளை வழங்கி இப்போது பின்னடைவு ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டமைப்பினுடைய இவ்வாறான செயற்பாடு தானே காரணம். நீங்கள் ஒவ்வொருவரும் சிலர் வந்து கடந்த ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலும் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் அதற்கு தீர்வு என்ன என்பதை சொல்லுகிறார்கள். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு நீங்கள் இதே நிகழ்ச்சியில் வந்தாலும் கூட இந்த பிரச்சனை தீர்க்கப்படாது என்று நம்புகிறேன். அதே எழுபறை நிலையிலே இருக்கு. இதற்கு 2 பிரதான காரணத்தை சொல்லலாம். சரியாக பங்காளி கட்சிகளாக இருக்கிற டெலோவோ இல்லாவிட்டால் பிளட்டோ ஒரு சரியான ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவை எடுக்கும்படி தமிழரசு கட்சி சார்ந்தவர்களிடம் கேட்பதில்லை. ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? இல்லை, தமிழரசு கட்சியிடம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், கேட்காமல் என்று இல்லை சுலக்ஷன். ஆனால் அந்த கேட்கின்ற பொழுது அதற்கான முடிவுகளை அறிவிக்க வேண்டியதும் அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய கடமை. இப்போது அந்த இடைவெளி இருந்தபடியினாலே தான் தமிழீழ விடுதலை இயக்கம் இன்று ஒரு ஊடக பேச்சாளரை அறிவித்திருக்கிறது. இருந்தால் ஒரு பொதுவான கருத்தை சொல்ல வேண்டும், ஒரு ஊடக பேச்சாளர் ஒரு கருத்தை கலந்துரையாடாமல் சொல்லுகின்ற பொழுது அதற்கு மறு கருத்துக்கள் வருகின்ற நாகரிகம் சரியானது அல்ல. ஆகவே இன்று நீங்கள் டெலோவில் பார்த்தீர்கள் என்றால் ஊடக பேச்சாளராக அறிவிக்கின்ற கருத்துக்கள் எதுவிற்குமே எங்கள் கட்சியிலே எந்த மறுப்பறிக்கையும் பெறுவதில்லை. மிக கவனமாக மற்றவர்களோடு கலந்துரையாடித்தான் இந்த முடிவுகளை நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம்.
இதே போன்ற ஒரு நாகரிகம் கூட்டமைப்பு என்ற நிலப்பிலையும் பெற வேண்டும். இப்போ கடந்த காலங்களிலே பார்த்தீர்கள் அப்படியான எழுபர நிலைமைகள் இருக்கவில்லை. கிட்டத்தட்ட 2015 இந்த 2020 தான் இந்த பிரச்சனை ஒரு பெரிய எழுபர நிலைமைக்கு வந்திருக்கின்றது. 2010 இருக்கட்டும், 2015 இருக்கட்டும், அதற்கு முந்தைய காலங்களிலே இருக்கட்டும், எல்லோருமே கூடி பேசி கட்சி நிர்வாகிகள் எடுக்கின்ற முடிவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோ மாகாண சபை உறுப்பினர்களோ பிரதேச சபை உறுப்பினர்களோ கட்டுப்பட்டு செயல்படுகின்ற ஒரு ஒழுக்கமான சூழ்நிலை தான் தமிழ் அரசியலில் இருந்தது. இப்பொழுது தான் அதற்கான குளறுபடிகளை ஏற்படுத்துகின்ற பொழுது தலைமை அதை கட்டுப்படுத்தி இல்லை இவருடைய பெயர் தான் பேச்சாளருடைய பதவி நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று ஊடகங்களுக்கும் அறிவித்து மக்களுக்கும் தெரிவிக்கின்ற கடப்பாட்டை அவர்கள் செய்ய வேண்டும். அதற்கு உறுதியான முடிவு என்று சொல்லி நாங்கள் குழப்ப சூழ்நிலைகளை உருவாக்குவது நாகரிகமானதல்ல. அந்த ஒரு பதவிக்காக ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் சில உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டி நிலைமைக்கு தள்ளப்படலாம். ஆனால் இந்த ஒரு பதவி நிலைக்காக நாங்கள் அதை குழப்ப சூழ்நிலையை உருவாக்குவது நியாயமாகப்படவில்லை. அதனால் தான் நாங்கள் அதை மீண்டும் அவர்களிடம் வலியுறுத்தி சொல்லி வருகிறோம். அது தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சி தலைமையினர் கூட ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த நிலைமை அறிவிக்கப்பட வேண்டும், இது தவிர இப்படியே இழுபறி நிலைமையில் இருக்கக்கூடாது என்று எல்லோரும் ஒத்துப்போகிறார். அது திரு கௌரவ சம்பந்தன் அவர்கள் அந்த துணிச்சலான முடிவை எடுத்து அறிவிக்க வேண்டும் என்பது எல்லோருடையதும் வேணவாக இருக்கின்றது. சரி, இந்த உள்ளூர் அரசியலை தாண்டி இப்போது நாட்டினுடைய பிரதான பேசுபடு பொருளாக இருப்பது வந்து இந்த போர்ட் சிட்டி எனப்படுகின்ற துறைமுக நகர். கிட்டத்தட்ட ஒரு சுயாட்சி அலகுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அதையும் தாண்டி சில இடங்களில் மத்திய அரசுக்கே கட்டுப்படாத அளவுக்கான அதிகாரங்கள் வந்து அந்த பகுதிக்கு கொடுக்கப்படுகிறது. அதை டெலோ வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை வந்து எப்படி எதிர்த்தீர்கள் என்றால் விஷயத்தை இதை எப்படி வெளிப்படுத்தியிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கருத்தை ஒரு 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 பிஸ்னஸுக்காக இதை கொடுக்கின்றீர்கள் இந்த அதிகாரங்களை, அதை ஏன் எங்களுக்கு ஒரு தேசிய இனமாக கொடுக்கக்கூடாது என்று கேட்டிருந்தீர்கள். உண்மையில் என்ன நடக்குது இந்த போர்ட் சிட்டி, அது எந்த அளவுக்கு இந்த நாட்டை பாதிக்க போகிறது? கிருஷ்ணா, இது வந்து அதில் இருக்கக்கூடிய முதலாவது நியாயமான பக்கத்தை நான் பேசுகிறேன். நான் ஒரு பொருளாதார விடயங்களை பேசுபவன். இங்கு முதலீட்டாளர்களை தெரிவிக்க வேண்டும், தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும், எங்களிடம் முதலீடுகள் இல்லை என்றெல்லாம் நான் பேசியது அதிக கரிசனை கொண்டவன். இந்த போர்ட் சிட்டி வருகின்ற பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். உங்களிடம் ஒரு காணி இருக்கின்றது. இன்றைக்கு அந்த காணியை ஒரு கட்டிடம் ஹோட்டலோ அல்லது ஒரு தொடர் மாடி கட்டிடமோ கட்டுவதற்கான அனுமதியை நீங்கள் அந்த அதை கட்டுவதற்கு ஒரு முதலீட்டாளர் வருகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து அந்த காணியை அவர் சேர்ந்து அபிவிருத்தி செய்ய வருகிறார். வருகின்ற பொழுது அந்த காணியினுடைய சொந்தக்காரனாக இருக்கின்ற நீங்கள் அந்த காணியிலே கட்டப்படுகின்ற கட்டடத்தை விலை பேசுவதற்கும் விற்பதற்கும் உங்களுக்கான பங்குகளை பெற்றுக்கொள்வதற்குமான ஒரு அதிகாரத்தை நீங்கள் உங்களோடு இணைந்து செயலாற்ற முதலீடு செய்பவரோடு நீங்கள் பங்கு போட்டுக்கொண்டால் அந்த அதிகாரத்தை வழங்கினால்தான் அந்த விடயத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். வருகின்ற முதலீட்டாளர் அவர் அதில் அபிவிருத்தி செய்த பின்னர் அதில் தொடர் மாடிகளை விற்கவோ அல்லது அதில் வருகிற வருமானத்துக்கான அதிகாரத்தை வைத்தவர் வருகிறவர்களோடு ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கோ அல்லது அந்த நிதியை கையாளுவதற்கு வங்கியிலே கூட கணக்குகளை திறப்பதற்கான அதிகாரங்களை வழங்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நிறுவனம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், அதற்கூடாக கூட பல நிறுவனங்கள் முதலீடு செய்பவர்களுக்கு அரசாங்கம் நாட்டுக்குள்ளே காணி வழங்குகிறது. அவர்கள் அந்த காணியை அபிவிருத்தி செய்கிறார்கள், வெளிநாட்டிலிருந்து நிதியை கொண்டு வந்து மூலதனத்தை கொண்டு வந்து முதலீடுகிறார்கள். பிறகு அதில் லாபம் ஈட்டுகின்ற பொழுது அந்த மூலதனத்தை வெளிநாட்டு ஃபாரின் கரன்சியில் அதை எக்ஸ்போர்ட் பண்ணேக்குள்ளே வர்ற ஃபாரின் ப்ரொசீட்ஸை தங்களுடைய நாட்டுக்கு திருப்பி எடுத்துக்கொள்கிறார்கள். சில வேளை வெளிநாட்டு வங்கிகளில் கடன் வாங்கி கொண்டு வந்து கூட இங்கே முதலீடு செய்கிறார்கள். அந்த முதலீட்டை திருப்பி அனுப்புவதற்கு ஃபாரின் கரன்சியில் தான் அனுப்புவார். அப்போ நாட்டுக்குள்ளே அது வருகின்ற பொழுது அவர்களுக்கான காணி அதிகாரம் அல்லது எல்லாம் தனிப்பட்ட ரீதியிலேயோ அல்லது உள்ளே இருக்கக்கூடிய நிறுவனங்களோட செய்யக்கூடிய ஒப்பந்தங்களோடாக கிடைக்கிறது. இது நாட்டினுடைய வரம்புக்கு வெளியிலே ஒரு தனியாக கடற்பரப்பிலே ஒரு தனியான ஒரு நிலப்பரப்பினை சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்று தான் அபிவிருத்தி செய்தது. என்றால் சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் இந்த மூன்று நாடுகளிடம்தான் கடலை நிரப்பி கட்டிடங்களை கட்டுகின்ற தொழில்நுட்பம் அதை மேனேஜ் பண்ணுற நாலேஜ் அவைட்ட தான் இருக்குது. ஆனால் இதை சீனாவும் ஜப்பானும் அதிகமாக செய்கிறது. இதற்கான முதலீடு சீன நிறுவனம் வழங்கியிருக்கிறது. இதற்கான அபிவிருத்தியை செய்தது சிங்கப்பூர் நிறுவனம். ஆனால் அந்த அபிவிருத்திக்கான கொலாபரேஷன் ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நகராக அபிவிருத்தி அதிகார சபையோடு சேர்ந்து செய்திருக்கிறார்கள்.
அதற்கான பேரளவான முதலீடு நான் நினைக்கிறேன் $1 பில்லியன் என்று நினைக்கின்றேன். அந்த முதலீடு இல்லாததினாலே ஒரு சீன நிறுவனத்திடம் அந்த சீன வங்கியிடமோ இன்னும் அந்த நிதியை பெற்றிருக்கிறார்கள். அதை திருப்பி கொடுப்பதற்கான வழிமுறை எப்படி என்றால், இந்த அபிவிருத்தி செய்த நிலத்திலே பாதியை நீங்கள் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கும் பாதி நிலத்தை முதலீடு செய்த நிறுவனத்துக்கும் வழங்குவதாகவும், அவர்கள் அந்த காணியை விற்று அந்த பணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதாகவுமான ஏற்பாடு தான் செய்யப்பட்டுறது. இல்லாட்டி இந்த அபிவிருத்தியை செய்ய முடியாத முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். சரி, இந்த விடயத்தில் இப்பொழுது அபிவிருத்தி நடந்து முடிந்துவிட்டது. அதை செய்த சிங்கப்பூர் நிறுவனத்துக்குரிய நிதி பரிமாற்றம் எல்லாம் பணமெல்லாம் கொடுத்து முடிந்து விட்டது. இப்போ யூடிஏக்கும் 50% காணி வழங்கப்பட்டு விட்டது. மீதி 50% காணி முதலீட்டு நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும். வழங்கினால்தான் வெளிநாடுகளிலிருந்தோ உள்நாடுகளிலிருந்தோ, நான் ஏற்கனவே சொன்ன அந்த இப்போ தொடர் மாடி கட்டிடங்கள், ஹோட்டல்கள் கட்டுவது போன்ற ஒரு கட்டுமான பணியை வெளிநாட்டு நிறுவனங்களோடு சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் அதை நாங்கள் அந்த அவர்கள் தந்த பணத்தினை $1 பில்லியன் நாங்கள் வட்டியோடு சேர்த்து நாடு திருப்பி கொடுத்தால் அவர்கள் அதை வாங்கி கொண்டு போய்விடுவார்கள். இல்லை என்றால் அதை விற்று அபிவிருத்தியாளர்களிடமோ அல்லது தனியார் நிறுவனங்களிடமோ அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒப்பந்தங்கள் எழுதி விற்க வேண்டும். விற்றுத்தான் அந்த பணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இல்லாவிட்டால் அவர்கள் கொண்டு வந்த முதலீடு திருப்பி அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை வந்துவிடும். இந்த சூழ்நிலையிலே அந்த அதிகாரத்தை, நிதி அதிகாரம், காணி அதிகாரம் என்பவற்றை அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய புதிய சட்ட மூலத்தினூடாக வழங்குகிறார்கள். டெலோ எப்படி அதை பார்க்கிறது என்றால், நீங்கள் அதற்கு வழங்குங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் வருமானம் வருகிறது என்பதற்காக நீங்கள் ஒரு நாட்டுக்கு தாம்பாளத்திலே வைத்து ஒரு அதிகாரத்தை, நீங்கள் ஒரு சட்ட மூலத்தை இயற்றி நீங்கள் வழங்குகிறீர்கள். ஆனால் ஏற்கனவே சட்டத்தில் இருக்கிற 13 திருத்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்கிறீர்கள். ஒரு தேசிய இனம், இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரு தேசிய இனம் ஜனநாயக ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் போராடியது எதற்காக? இதே காணி அதிகாரம், இதே நிதி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் என்பவற்றை வழங்குவதன் மூலம் சிறந்த முறையிலே எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும் என்ற சுயநிர்ணய உரிமையை தந்தால் நாங்கள் அபிவிருத்தி செய்து எங்களுடைய நாட்டு எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தியையும் நாங்கள் பார்த்து கொள்வதாக இருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரப்போகிறதில்லை. இதிலிருந்து மேலதிக வருமானங்கள் கூட உங்களுடைய நாட்டு அந்த மற்ற பகுதி நாட்டினை அபிவிருத்தி செய்வதற்கு உதவி செய்யும். உங்களுடைய நிறைய இம்போர்ட்ஸை வந்து அது மட்டுப்படுத்தும். அப்போ அப்படியான நிறைய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி நாங்கள் அதுக்கு அந்த அதை ஒரு தேசியனத்துக்கு மறுக்கிற நீங்கள் எப்படி ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு காசு வருதுன்றதுக்காக அதை நீங்கள் செய்கிறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. செய்ய வேண்டாம் என்று சொல்லல, எங்களுக்குரியதை தாங்கும், தந்துட்டு நீங்கள் செய்யுங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்லணும். இன்றைக்கு யாழ் மாநகர சபையில் அந்த வடிகான்கள் திருத்துகின்ற திட்டம், இது ஒரு பாரிய செலவோடு தான் செய்யும். இது ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தை கொண்டு வந்து செய்வதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டிருந்தேன். சுவேஸ் என்ற ஒரு நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதை நாங்கள் பிரதமத்தினுடைய செயலகத்திலும் பொருளாதார அபிவிருத்தி குழுவிலும் நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். வாத பிரதிவாதங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட அதை அபிவிருத்தி செய்வதற்கு $500 மில்லியன் வேணும். யாழ்ப்பாணம், நல்லூர் பிரதேசங்களில் அந்த வடிகான்கள், நீரமைப்பு, அதை கொண்டு வந்தால் நீங்கள் பாரிய ஹோட்டல்களை கூட, பெரிய கட்டடங்களை கூட இங்கே கட்ட முடியும். ஆனால் அதற்கான நிதி மாநகர சபையில் இல்லை, மாகாண சபையிலும் இல்லை. அவர்கள் அந்த அபிவிருத்தி செய்ய வந்த நிறுவனம் சொல்லியது, நாங்கள் அதை சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியிடம் அந்த நிதியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் அந்த நிதிக்கான மீள செலுத்துகின்ற விடயத்திலே மத்திய அரசாங்கத்திடம் நிதி இல்லை. இந்த அதிகாரம் எங்களுடைய மாநகர சபைக்கோ இல்லை மாகாண சபைக்கோ வழங்கப்பட்டிருந்தால் நாங்களே அந்த மீள செலுத்துகை மக்களிடம் அதை வரியாக பெற்று அந்த நிதியை மீள 20 வருஷமோ 25 வருஷமோ மீள செலுத்துகையை செய்கின்ற பொழுது எங்களுடைய பிரதேசங்களை மிக துரிதமாக அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும். இதற்காகத்தான் அந்த அதிகாரங்களை நாங்கள் கோரியிருக்கிறோம். இதை எங்களுக்கு தர மறுப்பதை தெற்கிலே கூட பல மாகாண சபை முதலமைச்சர்கள் அதிகார பரவலாக்களை கேட்கிறார்கள். அதை வழங்காத நீங்கள் எப்படி இந்த நிறுவனத்துக்கு வழங்குகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. நிச்சயம் இன்னும் தொடர்ந்து பல விடயங்களை பேசலாம். இது சார்பாக ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பின்பு சந்திப்போம். இது ஸ்போட் லைட். சிறிய இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது ஸ்பொட்லைட். இன்றைய ஸ்பொட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பான கூட்டு கட்சிகளில் ஒன்றான டிலோவினுடைய ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் அவர்கள்.
இரண்டு கேள்விகள். ஒன்று, இப்போ ஜெனீவா தீர்மானத்துக்கு பிறகு இப்போ நேற்றைய செய்திகள் கூட வந்திருந்தது, அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இப்போது இதை எப்படி இந்த பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பாக தீவிரமான ஆலோசனை நடத்துவதாக கூறப்படுகிறது. சில பேருக்கு பயணத்தடை போன்ற விஷயங்கள் வரலாம் என்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஒன்று, இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போது இந்த சீனச்சார்பு நிலைப்பாடு என்பது பலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது சர்வதேச ரீதியில் இலங்கை மீது. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் நீங்கள் அடிக்கடி இப்போ இப்போ இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு சர்வதேசம் என்றுதானே நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தையும் சேர்த்து பார்க்கும்போது, ஈழத்தமிழர் அரசியல் விவகாரம் என்பது இப்போது சர்வதேச தரத்திலே எந்த இடத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நல்ல கேள்வி கிருஷ்ணா. இப்போ சர்வதேச நாடுகள் எந்த நாடாக இருந்தாலும் தங்களினுடைய பூகோள நலன் சார்ந்து தான் நகர்வார்கள். அவர்கள் அந்த பூகோள நலன் சார்ந்து நகருகின்ற பொழுது தமிழ் மக்கள் அடைந்த இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அட்டூழிய குற்றங்களை முன்வைத்து அந்த பூகோள நலன் சார்ந்த விடயங்களை நகர்த்த முற்படுகிறார்கள். அதான் நீங்கள் சொன்ன சீன சார்பு கொள்கையிலே எரிச்சல் அடைந்தவர்களாக அதை முன்னெடுத்திருக்கிறார்கள். அப்போ நாங்கள் தமிழில் விடுதலை இயக்கம் தொடர்ந்து அழுத்தி கூறு வருவது என்னவென்றால், உங்களுடைய பூகோள நலன் சார்ந்த விடயங்கள் நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் மக்கள் சார்பாக, ஆனால் கொண்டு வரப்படுகின்ற பிரேரணையில் காத்திரமான வசனங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சர்வதேச அரங்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களுக்கு அதனாலே ஒரு பிரயோசனம் கிடைக்கும். இல்லாவிட்டால் அவர்களுடைய பூகோள நலன்கள் பேணப்பட்டவுடன் எங்களுடைய விடயத்தை தொப்பென்று கைவிட்டு விடுவார்கள். அந்த பிரேரணைகள், உதாரணமாக இப்போ ரோஹிங்காவில் நடந்த விடயத்தை பார்த்தீர்கள் என்றால், அந்த பிரேரணையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், சர்வதேச நீதி பொறிமுறையில் முன் விசாரணைக்கு இதை எடுப்பதற்கான சாட்சியங்களை திரட்டுவதற்கும் ஒன்று சேர்ப்பதற்குமான, ஒன்றிணைத்து அதை வகைப்படுத்துவதற்கான அதிகாரத்தை மனித உரிமை ஆணையாளருக்கு வழங்குமாறு அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டு, அதன் பிரகாரம் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன், உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அவர்கள் சென்று அந்த விசாரணையை நடத்தி அந்த கிடைத்த ஆதாரங்களின் பூரம் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார். எங்களுக்கு கொண்டு வரப்பட்ட பிரேரணையிலே சாட்சியங்களை திரட்டுவதற்கும், பூச்சி அறிக்கையில் இது வரவில்லை, அதனால் தான் நாங்கள் அதை நிராகரித்திருந்தோம். அடுத்து வந்த பிரேரணைகள் நான்கு முறை செழுமைப்படுத்தப்பட்டு இப்பொழுது அதிலே முக்கியமான ஓபி சிக்ஸிலே, ஆப்ரேட்டிங் பேராகிராஃப் சிக்ஸிலே வந்திருக்கின்ற விடயம் என்னவென்றால், சாட்சியங்களை சேகரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு என்றெல்லாம் வந்திருக்கு. எதற்காக என்றால், அடுத்த விடயம் எதற்காக என்றால், அதை அந்த அங்கத்துவ நாடுகள், இந்த மனித உரிமை பேரவையில் இருக்கக்கூடிய அங்கத்துவ நாடுகளினுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட நீதிமன்றங்களிலே வழக்கு தொடுப்பதற்கும் சாட்சியங்களை பரிமாறுவது வழங்குவதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்ட அங்கத்துவ நாடுகள் அல்ல, ஒரு சர்வதேச நீதி பொறிமுறைக்கு வழங்குவதற்காக இந்த சாட்சியங்கள் திரட்டப்பட வேண்டும் என்ற வசனம் அங்கு சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் அந்த டெக்னிக்கல் ரிக்வெஸ்ட் நாங்கள் முன்வைப்பது. அதுதான் பூகோள அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இலங்கையை ஒரு கிடுக்குப்பிடிக்குள் வைத்துக்கொள்ளும், இல்லை என்று சொன்னால் இந்த பிரேரணைகள் நிறுத்தணும். அப்போ அதன் பொழுதுதான் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் எடுக்கின்ற முயற்சி, ஆதாரங்களை திரட்டுகின்ற பொழுது அது எதற்காக என்கின்ற பொழுதுதான் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுவதற்கு, அதாவது வந்து அதை நீங்கள் ஆராய்வதற்கும் வகைப்படுத்துவதற்கும் உதவும். அப்போ இதை நீங்கள் அந்தந்த நாடுகளுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட நீதிமன்றங்களில் வழக்கு தொடுப்பதற்காக என்று சொல்லுகின்ற பொழுது, அந்தந்த நீதிமன்றங்களிலே வழக்கு தொடுப்பதன் மூலம் இங்கிருப்பவர்களுக்கு எப்படி நீதி பொறிமுறை கிடைக்கும் என்ற கேள்வி எழுகிறது. பயணத்தடையை நீங்கள் போடுகிறீர்கள், இவர்கள் அங்கு பயணிக்காமல் விட்டால் என்ன செய்ய முடியும்? அப்போ சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றின் மூலம்தான் இவர்களை நீங்கள் கைது செய்வதற்கோ அல்லது ஒரு குற்றப்பொறிமுறையின் முன் நிறுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதற்காகத்தான் நீங்கள் ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அது இப்பொழுது கூட அந்தந்த நாடுகளுடைய அதிகார வரம்புக்கிடையிலே வரம்புக்கமைய நீங்கள் மனித உரிமைகள் மீறலுக்கான வழக்குகளை தொடுக்க முடியும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் அமெரிக்காவிலே ஜனாதிபதி தேர்தலுக்காக புறப்பட்டு வருகின்ற பொழுது அவர் மீது ஒரு மனித உரிமை மீறல் வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கான அழைப்பாணியை ஒரு பெண்மணி நேரடியாக கொண்டு போய் அவருடைய கைகளிலே வழங்குகின்ற செய்தியெல்லாம் வந்திருந்தது. இப்போ இருக்குது அந்த நிலைமை. ஆனால்
அது சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றுக்கு இந்த சாட்சியங்கள் வழங்கப்பட்டால் தான் காத்திரமானதாக இருக்கும். ஆகவே இப்போ நாடுகள் எடுக்கிற நடவடிக்கையை நான் சிறுமைப்படுத்தவில்லை, அதை நாங்கள் வரவேற்கிறோம். இலங்கை மீதான ஒரு அழுத்தத்தை அது பிரயோகிக்கும், அது நிச்சயமாக எங்கள் மக்களுக்கான ஒரு நீதி பொறிமுறையை நோக்கி நகர வைக்கும், அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஐநா உரிமை உயர்ஸ்தானிகரே தன்னுடைய அறிக்கையிலே கோரிக்கையிட்டிருக்கிறார், சர்வதேச நீதி பொறிமுறையையும் தாண்டி, அதாவது ஐசிசி என்பதை கூட தாண்டி வேறு சிறப்பு பொறிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும், அதற்கான சாட்சியங்களை திரட்ட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருந்தார் அவருடைய அறிக்கையில். அதை பலப்படுத்துமாறு தான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்தால் இந்த நிலைப்பாடு இப்பொழுது இருக்கக்கூடிய பூகோள நிலைப்பாடு என்பது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் கூட எங்களுடைய நீதி பொறிமுறை மாத்திரமல்ல எங்களுடைய அரசியல் தீர்வு விடயத்திலே கூட. நீதி பொறிமுறை ஒரு பக்கம், இப்போ மூன்று விடயங்களை நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம். ஒன்று நீதி பொறிமுறை, நீதி கிடைக்க வேண்டும். இரண்டாவது அரசியல் தீர்வு. மூன்றாவது பொருளாதார அபிவிருத்தி. இது பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதை சார்ந்த ஒரு பொருளாதார அபிவிருத்தியை யாரும் அந்த கட்டமைப்பை முன்னெடுக்க வேண்டும் என்ற திடமான கொள்கை திட்டமோ வரையறையோ யாரிடமும் இல்லை. சர்வதேச நீதி பொறிமுறையும் நாங்கள் அங்கத்துவம் வகிக்கவில்லை அந்த நாடுகளிலே, அந்த சபையிலே. வெளிநாடுகள் கொண்டு வருபவையை நாங்கள் போராடி அதில் எங்களுடைய சரத்துக்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். அரசியல் தீர்வு விடயம் எங்கள் கைகளிலே இருக்கின்றது, அதற்கு சர்வதேச நாடுகளுடைய உதவியும் மிக அவசியமானது. ஆகவே இந்த பூகோள மாற்றங்கள் நீதி பொறிமுறையை நோக்கி மாத்திரமல்ல எங்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை நோக்கியும் நகருவதற்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்கிறது. முக்கியமாக கிருஷ்ணா கேட்ட கேள்வியிலிருந்து நான் அண்மையில் நடைபெற்று முடிந்த தமிழக தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு சில கேள்விகள். முக ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்றதற்கு பிறகு எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளில் அதிகமானவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் வந்து ஈழத்தமிழர்களினுடைய பிரச்சனையை நிச்சயமாக தீர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், இந்த விடயத்தை எல்லோருமே வந்து வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனால் கடந்த கால வரலாறுகள், நாங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தோ இல்லாவிட்டால் இந்தியாவை நம்பியோ பக்கத்தில் இருக்கின்ற நாட்டை தவிர வேறு எந்த நாடுகள் மூலமும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று இப்போதும் சொல்லப்படுகிற அந்த விடயத்தினம், இந்த கடந்த காலத்திலேயே நாங்கள் பட்ட அந்த அனுபவம், அதனால் எடுத்துக்கொண்ட விடயங்கள், இதை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இனியும் நாங்கள் தமிழக தேர்தலினுடைய முடிவுகளை வைத்துக்கொண்டு இல்லாவிட்டால் அவர்கள் இந்தியாவினுடைய மத்திய அரசோடு பேசிக்கொண்டு எங்களுக்கான ஒரு தீர்வை தருவார்கள் என்றோ இல்லாவிட்டால் பூகோள அரசியல் எப்போது திரும்பும் என்றோ இத்தனை ஆண்டு காலங்களும் நாங்கள் பேசி வந்த அதே விடயத்தை தான் திருப்பியும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? எங்களுக்கு பட்டறிவு நிறைய இருக்கிறது, மீண்டும் அதே விடயத்தை குறிப்பிடுகிறோம். நிச்சயமாக சுலக்ஷன், இதிலே சில தவறுகள் எங்கள் பக்கங்களிலும் நடந்திருக்கிறது. இந்தியாவினுடைய மத்தியஸ்தம் அல்லது இந்தியாவினுடைய தலைமையோடு கூடிய ஒரு மத்தியஸ்தம் இல்லாத ஒரு தீர்வு தமிழ் மக்களுக்கு நிரந்தரமாக இருக்க முடியாது என்பதில் தமிழீழ விடுதலை இயக்கம் அந்த காலத்திலிருந்து மிக தெளிவான பார்வையில் இருந்தது. அது சரி, ஆனால் அதை சரியான வழியில் எங்கள் தலைமைகள் கையாளுகின்றனவா என்பதில் அதுக்கு தான் நான் வார ஒரு சில வரலாற்று குறிப்புகளோட வார. 1900 அது உங்களுக்கும் படிப்பினையாக இருக்கலாம். 1986 முற்பகுதியிலே 85 திம்பு பேச்சுவார்த்தைகள் மிக சூடாக நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே இங்கு தாக்குதல்கள் ஒரு பக்கம், இயக்கங்களுடைய இராணுவ முகாம் மீதான முற்றுகைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது இலங்கை அரசாங்கம் பெரிய அழுத்தத்துக்குள்ளாகி இருந்தது. அதன் பிரகாரம் தான் அவர்கள் ஒரு சமமான ஒரு மேடையிலே பேச வந்திருந்தார்கள். இந்தியாவிலும் திம்பு பேச்சுவார்த்தையிலே வடக்கு கிழக்கிணைந்த அதை எங்களுடைய தாயக பூமியாக ஏற்றுக்கொண்ட தமிழை ஆட்சி மொழியாக பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இருந்த தலைவர்களான அமுதலிங்கம் ஐயா, சிவசிதம்பரம் ஐயா, யோகேஸ்வரன் ஐயா, சம்பந்தன் ஐயா கூட, ஆனந்த சங்கரி ஐயா எல்லோருமே கொழும்பில் இருந்த நேரத்திலே ஜேஆர் ஜெயவர்தன் அவர்கள், காமினி நாயக் அவர்கள் இவர்களிடம் அழைத்து திம்புவிலே தந்த தீர்வை விட அதிகபட்சமான தீர்வினை நாங்கள் தருகிறோம், அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திடுங்கள், அந்த தீர்வை எங்களுக்குள்ளே பேசுவோம், திம்புவில் பேச தேவையில்லை என்று சொன்னார். அப்போ அமுதலிங்கம் ஐயா என்ன சொன்னார் என்றால், நாங்கள் ஒருக்க போய் வி ஹாவ் டு டாக் டு அவர் பாய்ஸ் என்று சொன்னார். எங்களுடைய பையன்களோட பேசிட்டு தான் வரணும். அப்போ ஜேஆர் ஜெயவர்தன எகத்தாளமாக சொன்னார், ஹூ ஆர் பாய்ஸ், யார் இந்த பையன்கள் அப்படின்ட்டு, நான் யூ ஆர் த ரெப்ரஸன், நீங்களாம் மக்கள் தலைவர், நீங்கள் கையெழுத்திடுங்க எல்லாம் முடிஞ்சிருக்குங்க.
நல்ல வேலை இன்றைய சூழ்நிலையாக இருந்திருந்தா சில வேலை பாய்ஸோடையோ அங்கத்துவ கட்சிகளோட கதைக்காமல் கையெழுத்து போட்டுட்டு நாங்களே பத்திரிகையில் பார்த்து தான் தெரிய வந்திருக்கோம் இந்த கையெழுத்து போடப்பட்டிருக்கேன்னு. அப்படியான நாகரிகம் தான் இன்றைக்கு இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் சொன்னாலும் இல்லை, நீங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்த பொழுது எங்களை நீங்கள் மதித்து பேசவில்லை, ஆனால் இன்று அவர்கள் ஆயுதம் எடுத்து போராடியபடியால் தான் நீங்கள் பேசுகிறீர்கள். ஆகவே அவர்களோடு கலந்தாலோசிக்காமல் நாங்கள் வரமாட்டோம் என்று அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். வந்து அமைப்புகளை அழைத்து பேசினார்கள். ஜிஆர் ஜெயவர்தன் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்ற கருத்தையும் முன்வைத்தார்கள். அப்பொழுது தமிழீழ விடுதலை இயக்கமும் இபிஆர்எஃப் இயக்கமும் பத்மநாப அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் பாபா சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இவரும் இருந்தார். வரதராஜ பிரேமச்சந்திரன் ஒன்றாக இருந்த நேரங்களில் இந்த அமைப்புகள் நாங்கள் மிக உறுதியாக இருந்தோம். குறிப்பாக டெலோ மிக உறுதியாக இருந்தோம். இந்தியாவை விட அதிகபட்ச தீர்வை அவர்கள் தந்தாலும் இந்தியாவினுடைய மத்தியஸ்தத்தோடு இருக்கக்கூடிய தீர்வைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதைத்தான் வலியுறுத்த வேண்டும், அதுதான் நிரந்தரமாக இருக்கும். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இப்படி ஒரு தீர்வை நாங்கள் திம்பு பேச்சுவார்த்தையில் ஒரு பலன் இருக்கின்ற பொழுது நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டோமாக இருந்தால் இது வந்து ஒரு நாளைக்கே இந்த அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்தாமல் போகலாம், வருகின்ற இன்னொரு அரசாங்கம் அதை கிழித்தறியலாம். தன் செல்வா டட்லி செல்வா ஒப்பந்தத்திலிருந்து பண்டா செல்வா ஒப்பந்தம் வரைக்கும் பல கிழித்தறியப்பட்டன. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் காத்திரமாக கையாள வேண்டும். அவர் ஏற்றுக்கொண்டார், அமுதலிங்கம் ஐயா ஏற்றுக்கொண்டு நடிகா ஜிஆருக்கு தெரிவித்தார் உங்களுடைய தீர்வை இந்தியாவுடைய மத்தியஸ்தத்தோடு செய்வோமான்றதுக்கு ஜிஆர் சொன்னார் இல்லை அது திம்பு உண்டதான் நீங்கள் செய்யணும், இந்த தீர்வு இந்தியா இல்லாமல் கையெழுத்து போடுங்கன்னு எங்களை ட்ரை பண்ண பார்த்துரு. ஏன்னால் அதில் நான் கையெழுத்து போட்டிருந்தால் அது அடுத்த வருஷமே கிழிச்சறிஞ்சிருப்பேன், இந்தியாவும் அதை வலியுறுத்த இல்லாமல் போயிருக்கு. சரி, அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் அதுக்கிடையில் பல தீர்வுகள் பல சட்டங்கள். இந்தியாவோடு இந்தியா கொண்டு வந்த 13 திருத்தமே இப்படி இருக்கும்போது இது இந்தியா இல்லாமல் செய்தால் இன்னும் எந்த அளவுக்கு அதான் அதே போன்று. அப்போ இந்தியா இல்லாமல் செய்திருந்தால் அந்த 13 ஜியா பிரேமதாசா வந்தோடனே கிழிச்சறிஞ்சிருப்பேன். அப்போ நாங்கள் அதில் மிக ஒற்றுமையாக எல்லா அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் ஒரே பிடியில் நின்றபடியால் தான் இந்த 13 அரசியல் யாப்புக்குள்ள உள்வாங்கப்பட்டு இன்று வரைக்கும் இந்திய அரசாங்கங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் காங்கிரஸ் வந்தன பிஜேபி வந்தன கூட்டரசாங்கம் வந்தாலும் இந்த 13 நீக்கப்படக்கூடாது என்பதில் தொடர்ந்தும் இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறது. அது எங்களுடைய முற்றுமுழுதான தீர்வு அல்ல. அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய தூரம் போகாமல் 2004 ஒரு அரசியல் தீர்வு ஒன்று 5 பெரிய நாடுகள் அமெரிக்கா பிரித்தானியா ஜப்பான் ஜெர்மனி மற்றது கனடா நினைக்கிறேன் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நோர்வேயினூடாக ஒரு ஃபெடரல் ஸ்டேட் என்ற ஒரு தீர்வு ஒன்று பேசப்பட்டது. டோக்கியோவில் பேசினார்கள், பெல்ஜியத்தில் பேசினார்கள், பல நாடுகளில் சென்று விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகள் கூட சென்று பேசினார்கள். அப்பொழுது 22 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் வைத்திருந்தது. ஆனால் தனியாகத்தான் விடுதலை புலிகளோடு இந்த வெளிநாட்டு நாடுகள் மத்தியஸ்தம் வகித்து பேசினார்கள். இந்தியா அதில் தலைமை தாங்கவோ மத்தியஸ்தம் வகிக்கவோ இல்லை. விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டார்கள். பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்ற அந்த தீர்வு திட்டத்தை கேட்ட பொழுது மஹிந்த ராஜபக்சே என்ன சொன்னார், விடுதலை புலிகளோடு பேசிய தீர்வு உங்களோடு நாங்கள் பேச தயாரில்லை என்று சொல்லிவிட்டார். அந்த சர்வதேசம் வந்த 5 நாடும் நோவை உட்பட அதை கைவிட்டுட்டினார். இன்றைக்கு யாராவது கதைக்கிறார்களா அந்த தீர்வை கொடுங்க தமிழ் மக்களுக்கு ஃபெடரல் ஸ்டேட் என்று? கதைப்பதில்லை. ஆனால் இந்தியா 13 கைவிடாமல் பற்றி கொண்டு இருக்கிறது. அதற்கு பின்னராக எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்திலே ஒரு அரசியல் தீர்வு ஒருமித்த நாடு என்ற கொள்கையின் கீழ் ஒரு அரசியல் தீர்வு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த அரசியல் தீர்வை கூட நடந்த பொழுது டெலோ ஒரு கோரிக்கை வைத்தது. தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம், இந்த தீர்வு திட்டம் நிறைவேறுவதற்கான கால நீடிப்பு இருக்குது, நீட்சி ஒன்று இருக்குது. அதற்கு முதல் 13 திருத்த சட்டத்தை 3/2 பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய நல்லாட்சி அரசாங்கத்தை பயன்படுத்தி 13 திருத்த சட்டத்தை முற்று முழுதாக நடைமுறைப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் அது அப்பொழுது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நானும் திரு செல்வம் அடைக்கலான் அவர்களும் அப்பொழுது எங்களுடைய செயலாளர் நாயமாக இருந்த ஸ்ரீகாந்த் அவர்களும் வந்து சம்பந்தன் ஐயா சம்மாவை எண்ணெயெல்லாம் இருக்கே கூட நாங்கள் அந்த கோரிக்கை ஒருங்கிணைப்பு குழுலாம் முன்வைச்சினோம். இதை நிறைவேற்றுங்கோ இது எங்களுக்கு சாத்தியமானது இப்போ இருக்கிற நிலை மேலே இதை முற்றுமுழுதாக நிறைவேற்றினதுக்கு பிறகு தீர்வு திட்டத்தை பற்றி நாங்கள் கொண்டு போக வேண்டும். அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் சம்பந்தன் ஐயா சில விடயங்களில் சொல்லியிருக்கேன் நாங்கள் இதை தும்புக்கட்டையாலும் தொட்டு பார்க்க மாட்டோம் 13 நாங்கள் அதை தாண்டி போயிட்டோம் வேண்டும். ஆனால் தாண்டி போனது இன்றைக்கு காணல் நீராக போயிட்டுது.
அதை இன்றைக்கு இந்தியாவோட மத்தியஸ்தத்தோடு செய்திருந்தா, இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றம் வந்திருந்தால் கூட இந்தியா அதை வலியுறுத்தி இருக்கும். அதே போன்று தான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி மாற்றத்தில் வருது வராதது என்பதற்கு அப்பால் நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட கொண்டு போய் ஒரு தீர்வு திட்டத்தை முன் வச்சிருக்கிறோம். இது இந்தியாவுடைய மத்தியஸ்தத்தோடு நாங்கள் முன்வைப்போமாக இருந்தால், இது நிறைவேறுகின்ற பட்சத்திலே, பேச்சுவார்த்தை நடந்து நிறைவேறுகின்ற பட்சத்திலே தொடர்ந்தும் அது ஒரு நிரந்தரமான தீர்வாக தமிழ் மக்களுக்கு அமையும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, இன்னும் பல விடயங்களை பேசலாம். மீண்டும் ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். சிறிய இடைவெளிக்கு பின்பு ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் டெலோவினுடைய ஊடக பேச்சாளர் திரு குருசுவாமி சுரேந்திரன் அவர்கள். நாங்கள் இடைவெளிக்கு முன்பு இந்தியாவினுடைய தற்போதைய தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் தொடர்பிலே நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு அதே விடயத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று கேள்வி இருந்தது. ஆனால் நாங்கள் எங்கெங்கு அதை பெற்றுக்கொள்ள தவறியிருந்தோம், எந்தெந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே இப்போது வந்திருக்கின்ற இந்தியாவினுடைய தமிழக முதலமைச்சர், அவருடைய கட்சி பாரம்பரிய கட்சியாக இருந்தாலும் அவர் முதல் தடவையாக வந்திருக்கிறார். ஒரு புதிய ஒரு தலைமுறை போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. ஆகவே அவர் இந்த விடயம் தொடர்பாக எந்த அளவிற்கு கரிசனை செலுத்துவார்? அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் கூட இளத்தமிழர்கள் பற்றிய விடயம் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு தேர்தல் அறிக்கையோடு மாத்திரம் நிற்கப் போகின்ற விடயமா, இல்லாவிட்டால் அவர் இந்த விடயம் தொடர்பாக ஒரு இளம் ரத்தம் என்று சொல்லலாம் அந்த அளவு அரசியலில். ஆகவே அவர் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படும், இதற்கு முதல் நாங்கள் பார்த்திருந்தோம் கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் தான் நாங்கள் பார்த்திருந்தோம். அவர்கள் அரசியலில் முதிர்ச்சி உள்ளவர்கள் என்று பார்க்கலாம். இவர் முதிர்ச்சி இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இளம் ரத்தம். இவர் சொல்லுகின்ற சில விடயங்கள், பேசுகின்ற சில விடயங்கள், நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லுகின்ற அந்த கொள்கைகள் எல்லாம் வந்து ஒரு இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பிரச்சனையில் அவர் எந்த அளவிற்கு கரிசனை கொள்வார்? நீங்கள் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த காலத்திலே கூட, கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலே கூட ஈழ பிரச்சனையிலே மிக கரிசனை கொண்டவராக இருந்தார். அவர் மாத்திரமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட. ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லோருமே ஈழத்தமிழர்கள் சார்பிலே ஒரு சாதகமான போக்கினை கொண்டிருந்தார்கள். மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுடைய மாற்றங்கள் கூட இதில் சில நிபந்தனைகளை விதிக்கிறது. இந்தியாவினுடைய நாட்டினுடைய இறைமை, தமிழ்நாடு அரசினுடைய அதிகார வரம்பு என்ற பல விடயங்கள், ஈழத்தமிழர்கள் பிரச்சனை மாத்திரமில்லை, அவர்களுக்கு அங்கே இருக்குது அவர்களுடைய அபிவிருத்தி, அவர்களுடைய முன்னேற்றம், பல விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் ஒரு மானசீகமாக தமிழர் பிரச்சனையிலே மிக அக்கறை கொண்டவர்களாக தொடர்ந்தும் காட்டி வந்திருக்கிறார்கள், செயல்பட்டும் இருக்கிறார்கள். கருணாநிதி அவர்கள் பதவியில் இருக்கின்ற பொழுது டெசோ ஒன்று மாநாட்டை நடத்தி அனைத்து முதலமைச்சர்களையும் அழைத்து இலங்கை பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ள வைத்து, அதனால்தான் இந்திய இராணுவம் இலங்கையிலே கால் பதிப்பதற்கோ அல்லது ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கு மத்திய அரசாங்கம் முனைப்பாக செயற்படுவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக அமைந்தது. அது முழு காரணம் அல்ல, காரணகர்த்தா ஒரு ஒரு காரணமாக அமைந்தது. எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் அந்த நிலைப்பாட்டிலே செயற்பட்டிருந்தார்கள். அதே போன்று அது கடந்த காலங்கள் அப்படி இருந்தாலும், இப்போ அண்மையிலே நீதி பொறிமுறையிலே கூட நாங்கள் என்ன கோரிக்கையை மனித உரிமை பேரவையில் வைத்தோமோ அதே விடயங்களைத்தான் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தேர்தல் நேரத்திலும் ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்திருந்தார். இந்திய அரசியல் மாற்றத்தை அவர்களுடைய நலன் சார்ந்த, அவர்களுடைய பொருளாதார அபிவிருத்தி, அரசியல் நலன் சார்ந்த விடயங்களில் அவர்கள் அக்கறையாக இருந்து கொண்டு இளத்தமிழர்களுடைய உதவியை நோக்கியும் அவர்கள் பயணிப்பார்கள். பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. ஆனால் தமிழ் தேசியத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய அரசியல் தலைவர்கள் நாங்கள் முதல் இந்த களத்திலே ஒன்றிணைய வேண்டும். தமிழர்களுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கையாக, மாற்று கோரிக்கைகள் இல்லாத ஒரே கோரிக்கையாக முதல் எழுந்தால்தான் அதை நோக்கி தமிழ்நாட்டு அரசாங்கமும் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கமும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வருவோம். உதாரணமாக இந்த அரசியல் தீர்வு விடயத்தை எடுத்துக்கொள்வோமே. இன்றைக்கு ஒரு கட்சி, நாங்கள் நேரடியாக கூட்டமைப்பு ஃபெடரல் ஸ்டேட் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அரசியல் ஏற்பாடு. அது காணி அதிகாரம் கொண்ட சுயாட்சியோ அல்லது ஒருமித்த நாடோ தனியரசோ தமிழரசோ எதா ஃபெடரல் ஸ்டேட் என்று சொல்லுகிறோம். இரு தேசம் ஒரு நாடு என்று சொல்லுகின்றவர்கள் கூட அரசியல் வடிவம் என்னென்று கேட்டால் அது ஃபெடரல் ஸ்டேட். இந்த தளத்திலேயே அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போன்று இன்னொரு அணியினர் தன்னாடு, தன்னிறைவு, தற்சார்பு என்று சொல்பவர்கள் கூட தீர்வு என்ற அந்த பொலிட்டிக்கல்
ஃப்ரேம்வர்க் வந்து ஃபெடரல்னு தான் சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் பிரிந்து நின்று அவர் சொல்லுகிறது தவறு இவர் சொல்லுகிறது தவறு என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் ஃபெடரல் என்கின்ற பொழுது அதுக்கு சில அதிகார நிட்டிகிரிட்டி என்று சொல்வார்கள், சின்ன சின்ன விடயங்களிலே வித்தியாசங்கள் இருந்தாலும் நாங்கள் அந்த தீர்வு சம்பந்தமான ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த கோரிக்கையை ஒருமித்த குரலிலே நாங்கள் முன்வைக்கின்ற பொழுதுதான் இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் அதை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படும். அதன் பிறகு அங்கு நாங்கள் எடுக்கக்கூடிய நட்புறவு நிலைமைகள், உதாரணமாக நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு எடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், மாநில அரசாங்கத்தோடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோடு நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள், டிஎம்கேயோடு மாத்திரமல்ல அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே, மற்றது நாம் தமிழர் கட்சி, அவர்கள் அதிக ஆசனங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் கூட பட்டி தொட்டி வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்படி சகல தரப்போடும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து அவர்களுடைய அந்த குரல் ஓங்கி ஒலிக்குமாக இருந்தால் எங்களுடைய தீர்வை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பங்களை இங்கிருக்கிற தலைமைகள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அது அங்கிருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளில் என்னென்ன ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா 87 தமிழர்களுக்காக இங்கு படை இறங்கியது, இந்திய படை இறங்கியது. ஆனால் அன்றிருந்த இந்தியா அல்ல இன்று இருக்கின்ற இந்தியா. இந்தியாவினுடைய வெளிநாட்டு வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த நிருபமா ராவ் அவர்களை நான் 2014 நினைக்கிறேன் கொழும்பிலே சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது நான் அவரிடம் வினவினேன், மேடம் இந்த பிரச்சினைக்கு எப்படியான தீர்வை நாங்கள். அப்போ அவர் சொன்னால் தென் இந்தியா இஸ், அதாவது அந் பழைய இந்தியா அல்ல இப்பொழுது, பழைய இலங்கை அல்ல இப்பொழுது, அன்றிருந்த ஈழத்தமிழர்கள் அல்ல இன்றிருக்கும் ஈழத்தமிழர்கள், அன்றிருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் அல்ல இன்றிருக்கக்கூடிய அரசாங்கம், பூகோள அரசியலும் அன்று போல் அல்ல இன்று. ஆகவே இந்த கள யதார்த்தங்களுக்குள் தான் உங்களுடைய தீர்வை நோக்கி நாங்கள் நகர வேண்டும், ஆனால் உங்களுடைய குரல்கள் இங்கு ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்னவ சொன்ன, உங்களுடைய குரல்கள் இங்கு உறுதியாக ஓங்கி ஒலித்தால்தான் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்ய முடியும் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அதான் சொல்லுவார்கள், எங்களுடைய தலைவர்களுக்கு எதை கேட்க வேண்டும் என்றும் தெரியவில்லை, எப்படி கேட்க வேண்டும் என்றும் தெரியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்வார்கள். அது உண்மையா? அது இப்போ நான் முதலும் ஒரு பதிலே நான் சொல்லி கொஞ்சம் அதில் ஒரு சின்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளவா, 13வது திருத்தத்தை தான் இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்போ ஜெனீவாவிலும் கூட அந்த அறிக்கையிலே 13 உள்ளே வந்திருக்கு. அப்போ இது வந்து இந்த ரீஜனை தாண்டிய ஒரு சர்வதேச விஷயமாகவும் இப்போ 13 என்பது வந்திருக்கிறது. ஆனால் நமது தரப்பிலிருந்து அந்த குரல் இல்லை. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இப்போ 31 கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆர்டிக்கிள் 12 நினைக்கிறேன், 13வது திருத்தத்தினுடைய தீர்வு அது இன்னும் சொல்லப்பட்டிருக்க, நீங்கள் ஒரு இணக்கமான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும், பிறகு 13 அடிப்படையிலே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படணும் என்று 31 கூட சொல்லப்பட்டிருக்குது. 13 அந்தளவுக்கு சர்வதேசத்துக்கு வந்திருக்குது. ஆனால் இங்கே நிற்கிற நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு பகுதியினர் 13 நாங்கள் நம்பலை, நாங்கள் அதனால் அது சார்பாக வர மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் நிற்கணும். அது தவறு. இப்போ இருக்கக்கூடிய அதிகாரங்களை நாங்கள் தக்க வச்சு கொள்ளணும். இப்போ அதாவது அதுக்காகத்தான் டெலோ ஒரு கோரிக்கை விடுத்து நாங்கள் இப்பொழுது கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 13 அடிப்படையிலே இந்த இருக்கக்கூடிய மாகாண சபையை, அது எங்களுடைய தீர்வல்ல, டெலோ தமிழீழம் கேட்ட அமைப்பு, ஆனால் அது தீர்வல்ல. இந்த இப்போ இருக்க 13வது சட்டம் தீர்வல்ல, ஆனாலும் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்க வேண்டும். இந்த தளத்தை நாங்கள் அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. இதை விட வேறு வழி இல்லை, வேறு வழி இதை இப்பொழுது இதை இப்பொழுது இதை விட வேறு வழி நாங்கள் விடக்கூடாது. இதையும் வைத்துக் கொண்டுதான் அடுத்ததை நாங்கள் நகர வேண்டும். ஆகவே இதை தக்க வைத்துக் கொள்வது ஆரோக்கியம் என்றபடியினாலே, எங்களுடைய தேவை என்றபடியினாலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இதற்கான கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முயற்சி செய்திருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தைகள் பல கட்சிகளோடு நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவிலே ஐக்கியப்படுகின்ற கட்சிகளை முன்வைத்து நாங்கள் இந்த கோரிக்கையை வலுப்படுத்தி, நீங்கள் சொன்னது போல 13 நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இதற்கு அடுத்து எங்களுடைய ஃபெடரல் ஸ்டேட்லேயும் கோரிக்கையும் நாங்கள் ஒன்றிணைந்திருப்போமாக இருந்தால் இதை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தலாம்.
இப்போது பேசப்படுகின்ற விடயம் அது நடக்குமா நடக்காதா என்பதுதான் பேசப்படுகிறது மாகாண சபை தேர்தல். இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே சில சில கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்ன வேட்பாளர்கள் தான் மாகாண சபைக்கு என்கின்ற விடயம் கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் மறைமுகமாக சில தகவல்கள் ஊடகவியலாளர்களுக்கு சில தகவல்கள் தெரிந்திருக்கும் தானே. உத்தியோகபூர்வமாக இல்லாவிட்டால் நாங்கள் அதை மக்களுக்கு சொல்ல முடியாது. அப்படி சில நகர்வுகள் இருக்கும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே அடுத்த முதல்வர் வேட்பாளர் அல்லது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கின்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. டெலோ சார்பிலே அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நல்ல கேள்வி, நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயோ இல்லை எந்த கட்சிகளிலேயோ முதலமைச்சர் வேட்பாளர்கள் என்ற விடயங்கள் அரசியல் புரசலாக நான் ஊடகங்களிலும் பார்த்திருக்கிறேன். உத்தியோகபூர்வமாக கட்சி அறிவிக்கவில்லை. ஓ, செலோவை பொறுத்தளவிலும் வை நாட் என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏன் கேட்கக்கூடாது எல்லாமே வருகிறது. இப்போ நாங்கள் கூட சில திறமை வாய்ந்தவர்கள், சில நிர்வாக திறமை உடையவர்கள், இளைய தலைமுறையாக இதை கையாளக்கூடியவர்கள். ஏன்னா மாநிலசபை என்பது அங்கு போயிருந்து சர்வதேச அரசியலை பேசுவதோ அல்லது பாராளுமன்ற அரசியலை பேசுவதோ அல்ல. எங்களுக்கு கிடைத்த அதிகார வரம்புகளை வைத்துக்கொண்டு எங்களுடைய அதிகார வரம்புகளை தக்க வைக்க வேண்டும், எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பை சிறப்புற நடத்த வேண்டும், அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் மாநிலசபையினுடைய அந்த கட்டமைப்பினுடைய தேவை. அதை கையாளக்கூடியவர்களை நாங்கள் கூட அடையாளம் கண்டிருக்கிறோம். சில வேளைகளிலே முதலமைச்சர் வேட்பாளர் யார் அல்லது ஒரு பொது வேட்பாளரை தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலைமை வருகின்ற பொழுது டெலோ கூட தங்களுடைய வேட்பாளர்களை கிழக்கு மாகாணத்திற்கோ வடக்கு மாகாணத்திற்கோ முன்மொழிவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. நாங்கள் இன்னும் அந்த பேரை நாங்கள் சொல்லவில்லை. சரி, இந்த நீங்கள் மாகாண சபையை கையாளக்கூடிய ஒரு இளம் இல்லாவிட்டால் வளர்ந்து வருகின்ற ஒரு பலர் டெலோவும் அடையாளப்படுத்துகிறது இல்லாவிட்டால் டெலோ கண்டிருக்கும் என்ற ஒரு விடயம் ஏன் இல்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். அண்மையில் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே அதன் தமிழரசு கட்சியினுடைய தலைவரை அவருடைய வாய்ப்பு இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் முன்னாள் வட மாகாண முதலமைச்சர் சொல்லியிருந்தார் அவர் இதற்கு பொருத்தமானவர் அல்ல. அதற்கு பிறகு அந்த கருத்துக்கள் கண்டனங்கள் வந்தது வேறு விடயம். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய தலைவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக வருவதற்கான தகுதிகள் இல்லாவிட்டால் அரசியல் நிர்வாகம் இரண்டையும் சேர்ந்து அவர் நகர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சிலக்ஷன், இப்போ அந்த பெயர்கள் பல பேருடைய பெயர்கள் பல கட்சிகளாலேயே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முதலமைச்சருக்கான தகுதி வரம்பு இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்ன இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு முதல் தடவையாக இந்த மாகாண சபை தேர்தல் இந்த ரெண்டாவது தடவையாக நடந்த பொழுது விக்னேஸ்வரன் அவர்களுக்கு முதல் மாவை சேனாதிராஜா அவர்கள் மாகாண சபை முதல்வராக வர வேண்டும் என்பதில் அனைத்து கட்சிகளும் எல்லோருமே உறுதியாக இருந்தோம். அப்போ 2013 மிக தீவிரமாக இருந்தோம் என்றால் அந்த நேரத்தில் எல்லோரையும் மரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சி மட்டத்திலே குழப்பங்கள் ஏற்படாத ஒரு தலைமைத்துவம் அப்பொழுது தேவைப்பட்டது நாங்கள் கோரியிருந்தோம். விக்னேஸ்வரன் ஐயா வருகைக்கு எதிராக பலர் குரல் கொடுத்தார். அதாவது விக்னேஸ்வரன் ஐயாவோட தனிப்பட்ட கோபதாபங்கள் அரசியல் தேவைக்காக நாங்கள் மாவை அன்னையோடு உரிமையோடு கூட நாங்கள் சண்டை கூட பிடித்திருக்கிறோம். ஏனென்ன நீங்கள் நீக்க மாட்ட அவராகத்தான் அதிலிருந்து விலகி கொண்டார். நாங்கள் இல்லை என்று அவரோடு இன்று கூட நாங்கள் அதற்காக நட்புரீதியாக அவரோட முரண்படுகின்ற வழக்கங்கள் இருக்கு. ஏனென்ன நீங்க செய்யாததாலாம் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தேன்னு சொன்னார். இந்த தெரிவு எப்படி அமைய வேண்டும், மாகாண சபை வேட்பாளருடைய தெரிவு எப்படி அமைய வேண்டும் என்பது தமிழரசு கட்சி அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். மாவை என்ன சொல்லியிருக்கிறார், அப்படி அல்ல, அது தனிப்பட்டவர்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கே தவிர நாங்கள் கூட்டமைப்பினர் ஒன்றாக சேர்ந்தோ அல்லது மற்ற கட்சி பிற கூட்டமைப்புக்குள்ள மாகாண சபை சார்ந்து வேறு கட்சிகளும் உள்வாங்கப்பட்டால், உள்வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது, உள்வாங்கப்பட்டு அவர் வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதில் அவருடைய கருத்தும் அப்படித்தான் இருக்கிறது. தான் தான் நிற்கணும் என்ற பிடிவாதமான போக்கிலே அவர் இல்லை. ஆகவே அதை நாங்கள் அந்த சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது யார் வேட்பாளராக இருக்க முடியும் என்பதை நாங்கள் பேசி தீர்மானித்து கொள்ள முடியும். அதாவது நிருபமாற அவர்கள் சொன்னது போல அன்றிருந்த சூழல் இன்றில்லை, அன்றிருந்த வேட்பாளர் தேவை முதலமைச்சர் தேவை இன்றில்லை, இன்று தெற்கிலே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை வேறு வடிவம் பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த கால சூழ்நிலைகள் அரசியல் ஓட்டங்களுக்கு ஏற்ப அந்த தீர்மானத்தை
கட்சிகள் சேர்ந்து முன்னெடுப்பது தான் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் அந்த தலைமைகள் அன்றிருந்த சூழல் இல்லை, இன்றிருந்த சூழல் வித்தியாசம் என்பதை உணர்வதாக தெரியவில்லை. சரி, இதோடு நாங்கள் இன்றைய ஸ்போட்லைட் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய ஸ்போட்லைட் நிகழ்ச்சிகளை கலந்து சிறப்பித்திருந்தார் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோவினுடைய ஊடக பேச்சாளர் திரு குருசுவாமி சுரேந்திரன் அவர்கள். பல்வேறுபட்ட கேள்விகள் பல்வேறுபட்ட தளங்களில் பேசியிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரத்தில் மக்களுக்கு அரசியல் சார்ந்த பல பதில்களை அவர் வழங்கியிருக்கிறார் என்று நம்பிக்கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகின்றமைக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மீண்டும் இந்த தளத்திலே டான் டிவி நேயர்களை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததற்கு உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறப் போகும் நாங்கள் புலேந்திரன் சுலக்ஷன் மற்றும் தர்மலிங்கம் கிருஷ்ணா.